உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழகத்தின் ஊர்தி தேர்வு செய்யப்படாதது விவாத பொருளாகி இருக்கையில் அணிவகுப்பிற்கு தேர்வாகியுள்ள 12 மாநிலங்கள் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அருணாச்சல், ஹரியானா, கோவா, சத்தீஸ்கர், குஜராத், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மேகாலயா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் மற்றும் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களின் ஊர்திகள் தேர்வாகியுள்ளது. இவற்றில் சத்தீஸ்கர் மற்றும் பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அணிவகுப்பில் பங்கேற்கும் அமைச்சகங்களை பொறுத்தவரையில் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, விமான போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, உள்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை, ஜவுளி மற்றும் நீதி, நீர்வளம் மற்றும் கலாச்சார துறைகள் தேர்வாகியுள்ளன. கொரோனா பரவலின் காரணமாக டெல்லியில் நடைபெறும் குடியரசு தினவிழா நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கேற்கும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 5,000 முதல் 8,000 மட்டுமே இருக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. அதுவே கடந்த வருடம் கொரோனா இரண்டாவது அலைக்கு முன்பு அது 25,000 கொரோனாவுக்கு முன்பு சுமார் 125,000 பார்வையாளர்களின் எண்ணிக்கை இருந்தது. இந்த முறை முன்னாள் பிரதமர்கள், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், வெளிநாட்டு தூதர்கள், துறை அதிகாரிகள் மற்றும் மற்ற முக்கியஸ்தர்களை தாண்டி ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டட பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் போன்றோர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியரசு தினத்தன்று பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லாமல் காகிதத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிகளின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கலாச்சார மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் காகிதத்தால் செய்யப்பட்ட தேசிய கொடியைத்தான் பயன்படுத்துகின்றனர் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவக்குமாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றுக் கொண்டு அரியலூரில் உள்ள தனது வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டார். டெல்லியில் 26 நடைபெறும் குடியரசு தின விழாவின் போது பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனையடுத்து நாளை முதல் அடுத்த மாதம் 15 வரை டெல்லியில் ட்ரோன்கள், ராட்சச பலூன்கள் விடுதல் போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் பகுதி முழுவதிலும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முகத்தை துல்லியமாக படம் பிடித்து அடையாளம் கண்டுபிடிக்க மென்பொருளுடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் பாலையூர் கலிங்கப்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். அங்கிருந்து அதிகாரிகளிடம் பேசிய அமைச்சர், வியாபாரிகளிடம் இல்லாமல் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று மட்டும் புதிதாக 69 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. குளிர்காலம் என்பதால் டெல்லியில் வெப்பநிலை 5 குறைவாக செல்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் பகுதியில் உள்ள முட்புதரில் இளைஞர்கள் 3 நாட்டு வெடிகுண்டை பதுக்கி வைத்துள்ளனர். அந்த வழியாக ரோந்து சென்ற வனத்துறையினர் பார்த்ததும் இளைஞர்கள் 3 ஓட்டம் பிடித்து விட்டனர். வனத்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வெடிகுண்டுகளை மீட்டனர். இவை எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்பதால் அருகே இருக்கும் குளத்தின் பக்கத்தில் குழி தோண்டி புதைத்துள்ளனர். இந்த பகுதிக்கு மக்கள் யாரும் சென்றுவிடாத வகையில் தடுப்பு வேலிகளை அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். தப்பியோடிய 3 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்த 2 இந்தியர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவி செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 2 இந்தியர்களுக்கு அந்நாட்டு அரசு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற புரோ கபடி போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி 29-32 என்ற புள்ளி கணக்கில் தபாங் டெல்லி அணி வெற்றி பெற்றது. அடுத்து நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியும் யூ மும்பா அணியும் மோதி
தலா 24 புள்ளிகள் எடுத்து சமன் செய்தன. இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியும் புனேரி பல்டன் அணியும் மோதவுள்ளன. 8:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணியும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியும் மோதவுள்ளன.